வணக்கம். கரையை நெருங்கும் கஜா புயல். இன்று இரவு 8 மணி முதல் இரவு 11 மணிக்குள் கஜா புயல் கரையை கடக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்திற்கு சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடலூர் பாம்பன் இடையே நாகைக்கு அருகே கஜா புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் அறிவிப்பு விடுத்துள்ளது. சென்னைக்கு அருகே 290 கிலோமீட்டர், நாகைக்கு அருகே 290 கிலோமீட்டரில் புயல் மையம் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சின்ன குப்பம் பெரிய குப்பம் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. திருவள்ளூரில் கஜா புயல் எதிரொலியாக 800 பகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. கஜா புயல் எதிரொலியாக புயல் பாதிப்பு ஏற்படக்கூடிய 7 மாவட்டங்களில் பணிபுரியும் தனியார் மற்றும் அரசு ஊழியர்களை இன்று மாலை 4 மணிக்குள் வீட்டிற்கு அனுப்பும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள கஜா புயல் திசைமாறிய காரணத்தால் கடலூர் மற்றும் பாம்பன் பாலம் இடையே இன்று இரவு 8 மணி முதல் 11 மணிக்குள் கரையை கடக்க இருக்கிறது. புயலானது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்திலும் சில நேரங்களில் அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது.